அன்பு நேயர்களே, வணக்கம். பிரச்சனைகளை தூக்கி எறி சந்தோஷமாக வாழ் அப்படின்ற ஒரு தலைப்பை பத்தி இன்னைக்கு நம்ம சிந்திச்சு பார்ப்போமா. ஒரு கிளாஸ் ரூம், அதுல ஒரு ப்ரொஃபசர் இருக்காரு. அவர் பசங்களுக்கு அன்னைக்கு ஒரு புது பாடம் கற்று தரணும் அப்படின்ட்டு விரும்பினார். அவர் என்ன பண்ணாரு, ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டாரு. எடுத்துட்டு மாணவர்கள் கிட்ட காட்டி இந்த கிளாஸ் உடைய வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். 100 கிராம் இருக்கும், 150 கிராம் இருக்கும், 200 கிராம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் சொன்னாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடை போட்டேன்னா இந்த கிளாஸ் உடைய வெயிட் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டார். 5 நிமிஷம் கழிச்சு எடை போட்டாலும் அதே வெயிட் தான் இருக்க போகுது அப்படின்னாங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எடை போட்டா அப்பயும் அதே வெயிட் தான். 2 மணி நேரம் கழிச்சு எடை போட்டா அப்பயும் அதே வெயிட் தான். 1/6 மணி நேரம் கழிச்சு எடை போட்டா அப்பயும் அதே வெயிட் தான். அப்போ இந்த வெயிட் மாறாது. ஆமா, வெயிட் மாறாது அப்படின்னு பசங்க எல்லாம் சொன்னாங்க. சரி, இந்த கிளாஸ் நிறைய தண்ணிய, நீங்க சொன்ன மாதிரி ஒரு 150 கிராம் வெயிட் உள்ள இந்த கிளாஸ் நிறைய தண்ணிய இப்படி கையில வச்சிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் வச்சிருந்தா என்ன ஆகும், ஒன்னாவது. ஒரு 10 நிமிஷம் வச்சிருந்தா கை லேசா வலிக்கும். ஒரு 1/2 மணி நேரம் வச்சிருந்தா கை ரொம்ப வலிக்கும். ஒரு 2 மணி நேரம் வச்சிருந்தா கை மறத்து போன மாதிரி இருக்கும். ஒரு 6 மணி நேரம் வச்சிருந்தா 6 மணி நேரம் வச்சுக்கவே முடியாது, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும், வலி எடுத்துரும், கண்டிப்பா கீழே வச்சுதான் ஆகணும். அதுக்கு மேல வச்சீங்கன்னா அது ஒரு நரம்பு மண்டலம் ஏதாவது பாதிக்கப்படும் அப்படின்னாரு. அப்போ ஒரு மாணவர்கள் கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு, ஆக இந்த கிளாஸ் நிறைய தண்ணி அதனுடைய வெயிட் மாற போறது இல்லை. அத ஒரு 5 நிமிஷம் வச்சிட்டு இருந்தோம்னா ஓகே, 10 நிமிஷம் வச்சிட்டு இருந்தாவே கொஞ்சம் அசௌகரியம். ஒரு 1 மணி நேரம் வச்சிட்டு இருந்தா வலி, 2 மணி நேரம் வச்சிட்டு இருந்தா மறந்து போயிடும். அதே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வச்சிட்டு இருந்தா நரம்புல ஏதாவது பாதிப்பு ஏற்படும். இது உங்க எல்லாருக்கும் தெரியுது தானே, எல்லாருக்கும் தெரியுது சார். பிரச்சனையும் இது மாதிரிதான். வாழ்க்கையில அன்றாடம் நாம் பல பிரச்சனைகளை சந்திக்கின்றோம். அந்த பிரச்சனைய தலையில வச்சிட்டு இருக்கோம், மனசுல வச்சிட்டு இருக்கோம். அந்த பிரச்சனைகளை கொஞ்ச நேரம் வச்சிட்டு இருந்தா பரவாயில்ல, அதை பத்தியே யோசிச்சு 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 அந்த பிரச்சனைகள் எவ்வளவு நேரம் மனசுலயோ இல்ல மூளையிலேயோ நம்ம வச்சிருந்தா அது ஏதாவது பிரச்சனைகள் மாற போகுதா, இல்ல அந்த பிரச்சனைகள் மறைய போகுதா, இல்ல நம்ம கிளாஸ் நிறைய தண்ணி வெயிட் எப்படி மாறாம இருக்கோ அதே மாதிரி பிரச்சனைகளை பத்தி 24 மணி நேரம் சிந்திச்சுக்கிட்டே இருந்தா கூட, மூளையில வச்சிருந்தா கூட, மனசுல வச்சிருந்தா கூட அது மாற போவது இல்லை. ஆனா 5 நிமிஷம் அந்த பிரச்சனையை பத்தி விடாம யோசிச்சோம்னா ஓகே, அதே 10 நிமிஷம் யோசிச்சோம்னா வலி, அதே 1/2 மணி நேரம் யோசிச்சோம்னா இன்னும் அதிகமான வழி, 1 மணி நேரம் யோசிச்சோம்னா மறந்து போயிடும். ஆக ஒரு பிரச்சனை அப்படின்னம்னா கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. ஒரு கஷ்டம் அப்படின்னா கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த கஷ்டத்தை தூக்கி போடுங்க, அந்த பிரச்சனையை தூக்கி போடுங்க. அதை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு தான் அது பிரச்சனையே உண்டு போட்டோம். ஒவ்வொரு நாள் நைட்டும் தூங்குறதுக்கு முன்னாடி உங்க மனசுலையும் உங்க மூளையிலையும் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தூக்கி போட்டுடுங்க, போட்டு நிம்மதியா தூங்குங்க. அதே மாதிரி காலையில எந்திரிக்கும் போது திருப்பியும் மனசுக்குள்ள நேத்து நடந்தது, இது நடந்தது, இந்த நேத்து நடந்தது, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. தூக்கி போட்டு புதுசா அந்த நாளை ஆரம்பிங்க, எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக முடியும். ஆக இந்த ஒரு சின்ன உவமை மூலியமா அந்த ப்ரொஃபசர் கத்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய வித்தை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை மனசுல வச்சுக்காதீங்க, மூளையில வச்சுக்காதீங்க, தூக்கி விட்டுக்கிடாதுங்க. சந்தோஷம் என்றென்றும் உங்களுடனே இருக்கும் அப்படின்ற ஒரு சிறிய கருத்தோடு மீண்டும் நாளை உங்களை சந்திப்பதற்கு ஆவலாக இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.